ஹலைஸ் வணக்கம் வெல்கம் டு கதிர்வேல் பிளாக் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா டெக்கத்லான் ஷோரூம் வந்து ப்ராட்வே மாலில் ஓப்பன் ஆகிருக்குங்க கீழ் ஃப்ளோரில் ஸோ அதைத்தான் நம்ம இன்றைக்கி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் உள்ளே போனோன்னையுமே கொடை பேக்கு இதெல்லாம் வச்சுருந்தாங்க கொடையெல்லாம் நல்லா குவாலிட்டி ஒரு கொடை பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ரூபா ஸோ பிராண்டாக இருக்குது இங்கே அப்படிங்கிறத மெயினான காரணம் ஃபஸ்ட்டு ரிசப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸைஸ்க்கு தேவையான அனைத்து பொருட்களுமே வச்சுருக்காங்க ஜாக்கிங் போகிறது இந்த ஃபிட்னஸ் சம்மந்தமான அனைத்துமே வச்சுருக்குறாங்க பாருங்கள் நம்ம உள்ளே போனோடனே ஒரு பையன் பார்த்திங்கன்னா ஃபிட்னஸ் செஞ்சுட்டு இருந்தான் கடையில் பயங்கர கூட்டமாக இருந்தது ஸோ நம்ம அப்படியே எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படியே ஒரு விளாக்காக எடுத்தோம் ஸோ எல்லோரும் அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவையோ அதாவது பார்த்துட்டு இருந்தாங்க வாங்க நம்ம அப்படியே உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குற ஒவ்வொரு செட்டராக பிரிச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா யோகா செய்கிறது யோகா செய்கிறதுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா எல் எந்த பொருள் எடுத்தாலுமே ஆயிரம் ரூபாயோடது டிஸ்கவுண்டில் உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா கொடுத்துருக்காங்க இந்த யோகா ஈசா யோகா மையத்தில் செய்வாங்க பார்த்தீங்கன்னா கீழே விரிச்சு போடுற அந்த ஷீட்டாட்டா பிளாஸ்டிக் ஷீட்டு அதை ஒவ்வொருத்தருமே வச்சுருப்பாங்க ஈ ச யோமயத்தில் ஸோ அதெல்லாமே இங்கே கிடைக்கிது பரவாயில்லை பேக்கு யோகாவுக்கு சம்மந்தப்பட்டது எல்லாமே பேக் பார்த்தீங்கன்னா ஆயிரரூபா பேக்கு வெறும் நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ ஒர்த்து தாங்க பேக் நல்லா நல்லாயிருக்கு ஆயிரரூபா பேக் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ஸோ அப்படியே எந்தெல்லாம் போனோம்னா குழந்தைகளுக்கான ட்ரெஸ்ஸு அந்த ஷூவு கேப்பு கேம்ஸ் ஆடுறதுக்கு ஒவ்வொரு கேம்னால் அதுக்கு அந்த அந்த செட்டுக்குள்ளே என்னென்ன வேணும் சூவு கால் அளவு எடுக்கிறதுக்கு பாருங்கள் ஒவ்வொருத்தரோட கால் சைஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் கூட அந்த இது வச்சுருக்காங்க எல்லா பொருளுமே இருக்குது ஒரு செட்டரில் போனோம்னா அந்த 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 கேமுக்கானது லேடிஸு ஜென்ஸு ரெண்டுமே இருக்குது இது பார்த்திங்கன்னா லேடிஸு ஸோ லேடிஸுக்கு தேவையான டிஷர்ட்டு எல்லாமே அந்த இதில் இருக்குது பார்த்தீங்கன்னா இது ஸ்கிப்பிங்கு அப்புறம் கேப்பு ஃபிட்னஸ்ஸு அதுக்கு சம்மந்தமானது கேப் பார்த்திங்கன்னா நானூறுரூவா இது ஒரு கேப்பு நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஸோ ஆயிரத்தி ஐநூறுரூவா மதிப்புள்ள பொருள் பார்த்திங்கன்னா முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ முந்நூறுபாய்க்கு என்னென்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கோல்ஃபில் விளையாடுறது அந்த கேமுக்கு கேமுக்குண்டான டிஷர்ட்டு அதுக்கு சம்மந்தமானது இது பார்த்திங்கன்னா வில்லம்பு அம்புடுறீங்கன்னா ஸோ வில்லம்பு அப்புறம் வில்லம்பு அதுக்கு வில்லம்புக்கு தேவையான கேப்பு டீஷர்ட்டு ஷூவு அது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே ஒரே இதில் கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா வச்சு அடிக்கிறது அந்த பாயிண்ட் எடுப்பாங்க நாற்பது பாயிண்ட் ஐம்பது பாயிண்ட்டு ஸோ அது என்ன இதுங்கிறது எனக்கு கரெக்டாக தெரில ஸோ அது இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னோம்னா நம்மளுக்கு என்ன கேமுக்கு வேணுமோ அது போனோம்னா உள்ள எல்லாமே கிடைக்கும் நம்ம எவ்வொரு கடையாக போய் அலைய வேணும் அதுதான் இங்கே இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்டு அடுத்தது அந்த விளையாட்டு கொடுத்தாங்க பாலு பாலுங் இத்திரும் கொண்டு தான் இருக்கு இது பார்த்திங்கன்னா பணக்காரெல்லாம் விளையாடுவாங்க இந்த எனக்கு தெரிஞ்சு காலையில் இந்த ஆட்டுக்குள்ளே ஃபாரினில் தான் நிறையா விளையாடுவாங்க நம்ம ஊரில் விளையாடுவாங்க விளையாடத்தல அதுக்கு தேவையான பரம்பாஸ் பேண்ட்டு பால் ஸ்டிக்கு ஸோ எல்லாமே அந்த ஒரு ரேக்குனால் அந்த ஒரு ரேக்குள்ளே வச்சுருக்காங்க நான் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டமாக இருந்தது எல்லாருமே நல்லா கூட்டமாக இருந்தது எல்லாம் ஆஃபர்னு காட்டிக்கு ரெண்டாயிரத்துக்கு எடுத்தால் இரநூறு ஐயாயிரத்துக்கு எடுத்தால் ஐநூறு ஸோ அதுக்கு தேவையான பெல்ட்டு டிஷர்ட்டு கேப்பு ஸோ ஒரு கேம் எடுத்துகிட்டால் அந்த கேமுக்கு என்னென்ன வேணும் அதுக்கு எல்லாமே அங்கே வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க நம்ம எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் ஒரு பெல்ட்டு பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா இந்த பெல்ட் ஐநூறுரூவா அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சைக்கிளு சைக்கிளிங் இன்றைக்கி எல்லாருமே பண்ணுறாங்க சைக்கிளுக்கு தேவையான ஷீட்டு ஹெல்மெட்டு அப்புறம் டிஷர்ட்டு ஹெல்மெட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா சைக்கிள் பஞ்சர் ஆனால் பம்பு பம்பு பாருங்கள் எவ்வளவு விதமாக பம்ப்பு வச்சுருக்காங்க ஸோ பம்பு தான் இங்கே ஹைலைட்டு கையில் அடிக்கிற பம்ப்பு காலில் அடிக்கிற பம்ப்பு ஸோ பம்பும் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா பஞ்சர் எதாவது ஆச்சுன்னு உடனே அங்கேருந்து அடித்து மூவ் பண்ணி நம்ம பஞ்சர் கடை கூட போய்க்கலாம் ஸோ பம்பே ஒரு டிசைன் வச்சுருக்கோம் இதாங்க சைக்கிள் சைக்கிளே பார்த்திங்கன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அந்த ரேஞ்சில் இருக்குது யார் ஆறு வயசுக்கு எந்தெந்த வயசுக்கு தேவையோ அந்தந்த வயசுக்கு தேவையானதை இவங்க பண்ணியிருக்காங்க சைக்கிள் உள்ளேயே ஓட்டி பார்த்துக்கலாம் அதுக்கு தனி ஒரு ட்ராக்காக வச்சுருக்காங்க ஸோ நிறையா கூட்டமாக எல்லோரும் வந்தாங்க எல்லா குழந்தைகளுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறக்கு தான் வந்திருந்தாங்க ஸோ நல்ல ஒர்த்தானது நல்லா கம்பெனி பார்த்திங்கன்னா எல்லாமே கம்பெனியாக இருக்குது ஒன் இயர் வந்து வாரண்டி நீங்கள் ஏதாவது வேணால் ரீப்ளேஸ்மெண்ட்டு கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஸோ சைக்கிள் பாருங்கள் பார்க்குறக்கே செம்ம சூப்பராக ஒம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அந்த சைக்கிள் ஸோ நான் எல்லாம் பார்த்திங்கன்னா எருக்கில சைக்கிள் ஆயிரத்து ஐநூறுவாயித்தான் வாங்கி ஓட்டியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி காலங்கள் மாறி போயிடுச்சு சைக்கிளுக்கே தனி சோறு பத்தாயிரரூபா சைக்கிளு பாருங்க காலம் எப்படி மாறி போயிட்டுருக்குன்னு பாருங்க ஸோ அந்த சைக்கிளுக்கு இருபத்தி நாலாயிரருவா சைக்கிளுங்க இது மேலே நிற்கிறது ஸோ அந்த சைக்கிள் ஏதாவது ஃபால்ட்டு உங்களுக்கு சைக்கிள் வேணும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா உடனே அங்கே ஒரு ஒர்க் ஷாப் இருக்குது அதில் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க என்னென்ன வேணுமோ பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம சைக்கிள் எதாவது ரிப்பேர்னாலும் கொண்டு போய் கொடுத்தோம்னா இங்கே வாங்கின சைக்கிளை கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க நம்மளுக்கு உடனே அது என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ ஒர்க் ஷாப் உள்ளயே வச்சுருக்காங்க சைக்கிளுக்கு ஒர்க் ஷாப் வச்சு நான் ஷோரூமுக்குள்ளே ஒர்க் ஷாப் வச்சு இன்றைக்கி தான் பார்க்குறேன் இருக்குமேனுவோம் எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் என்ன வெயில் அலைன்மெண்ட்டு வெயில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு செயின்னு எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த சைக்கிள் பத்தொம்பதாயருவா ஸோ இது ஃபுல்லாக சைக்கிள் செட்டார் அந்த லாஸ்ட்டு ஸோ இந்த நம்ம சைக்கிள் செட்டரெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம நேராக இந்த வந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பூராமே நம்ம பரமடாசு இந்த ரன்னிங்க்கு தேவையான அனைத்துமே இங்கே வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க ஸோ அது முடிச்சுட்டு வந்தோம்னா வாக்கிங் ஷூ ரன்னிங் ஷூ அப்படின்னு தனித்தனியாக வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரென்னிங் ஷூ எட்நூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா தொள்ளாயிரம் ரூபா அந்த மாதிரி ஒரு ரெண்டு ரேக்கு பாருங்கள் ஃபுல்லாக ரேக்கு ஒவ்வொரு டிசைனில் ஸோ இங்கே வாங்கினோம்னா என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா குவாலிட்டியாக இருக்குது நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது சாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சாக்ஸ் இரநூறுவா ஸோ ஒரு சாக்ஸ் பார்த்திங்கன்னா இரநூறுவா யாராவது வாங்குகிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ பார்த்து பார்த்து பயன்படுங்க ஸோ சாக்ஸ் எல்லாம் குவாலிட்டியாக இருக்குது அதுக்கப்புறம் அடுத்தது கொடை இது பார்த்தீங்கன்னா பெல்ட்டு அந்த காற்று தண்ணி ஊற்றி வைக்க இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இருக்குது ஷூஸ் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு தகுந்த மாதிரி அந்தந்த சைஸில் இருக்குது அடுத்தது இப்போ இந்த ஷூ பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை கம்மியாகவும் இருக்குது ஐ ரேஞ்சிலையும் இருக்குது நம்மளுக்கு எது வேணுமோ அந்த சைஸை பார்த்து அங்கேயே சைஸ் என்ன சைஸ் வேணுமோ அது வச்சுருக்காங்க நம்ம பார்த்துட்டு அதை பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் ரன்னிங் ஷூ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தேவையான ஸ்கேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ஸு லேடிஸ் டாக்டர் அதுக்கான டிஷர்ட்டு பெல்ட்டு அதுக்கு தேவையானது அந்த காலில் போட்டு ட்ரைனிங் எடுக்கிறது ஸோ அந்தந்த சைஸ்க்கு இது மற்ற பக்கம் எங்கே இருக்குதுன்னு தெரில இங்கே இந்த ஸ்கேட்டிங்க்கு தேவையான உங்களுக்கு எல்லாமே இருக்குது இந்த விஜய் போகிற மாதிரி அந்த தள்ளிட்டு போகிறது அந்த மாதிரி அப்புறம் அந்த ஷூவில் போட்டு இதெல்லாம் ட்ரைனிங் எடுக்கணுங்க இது ட்ரைனிங் எடுத்தால் தான் இந்த ஸ்கேட்டிங் இப்போ குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா விசி பார்க் விட்டு அந்த ஸ்கேட்டிங் ஸ்டேடியம்னு ஒன்று இருக்குது அங்கே நிறைய எடுக்கிறாங்க அது முட்டிக்கு மாட்டுறது கைக்கு மாட்டுறது ஹெல்மெட்டு ஸோ எல்லாமே இருக்குதுங்க உங்களுக்கு எது வேணுமோ இருக்குது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் பார்க்க தான் பயங்கரமாக இருக்குது ஏறுறதுக்கு தேவையான பரம்படாஸ் ஸோ பேண்ட்டு இதெல்லாம் வச்சுருக்காங்க பரம்படாசே பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபா ஆகுது அதை பயங்கர ராணுவத்துக்கு போகிற மாதிரி இது அந்த மலையில் ஏறி போகிற மாதிரி இருக்குது அதுக்கு மலை ஏறி போகிற மாதிரி கேப்பு அதுக்கு தகுந்த கேப்பு பனீனு வாட்ரு பாட்டிலு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது நம்ம எது எது வேணுமோ நம்மளுக்கு தேவையானதை போய் பார்த்து வாங்கிக்கலாம் எல்லாமே ஆஃபரில் இருக்குது ஸோ குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்குது நம்ம அப்படியே ஒவ்வொன்றா பார்த்தோம் ஸோ நம்ம பார்த்துட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை எடுக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறத விட உங்களுக்கு இதை காட்டணும் அப்படிங்கிறதா என்னோடய பயங்கர மோட்டிவேட்டாக இருந்தது ஸோ அதனால் இன்னொரு விளாக்கு கண்டிப்பாக வரும் ஸோ இது வந்து இது வரைக்கும் என்னென்ன இருந்ததுங்கிறது மட்டும் நான் காட்டுறேன் ஷர்ட்டு எல்லாமே சூப்பர் சூப்பராக இருக்குங்க ஷர்ட்டெல்லாம் பயங்கர சூப்பராக இருக்குது ரொம்ப கம்பெனி ஷர்ட்டாக இருக்குது பார்க்குறக்கே இருக்குது நம்ம எடுத்து போடலாம் நல்லா நீட்டாக சூப்பராக இருக்குது கம்பெனி ஷர்ட்டாக இருக்குது ஸோ கேப்பெல்லாம் இருந்தது ஸோ அதையெல்லாம் எடுத்து போட்டு பார்த்துட்டு நம்ம பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளாக் நம்ம பண்ணுவோம் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான அந்த மலையறுக்கு தவைய தகுந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதையெல்லாம் நான் ஃபுல்லாக காட்டுறேன் பேட்டு எல்லாமே இருக்குது ரொம்ப நன்றி